டெய்லரிங் இன்ஸ்டியூட் 6th லெசன் பாடி. ஷோல்டரில் இருந்து பேக் சைடில் எடுக்கணும், இடுப்பு வரைக்கும் ஏ லென்த்து, உயரம் இது லென்த்து 11. பி வந்து மார்பு சுற்றளவு 30. சி ஷோல்டர் 10. இப்போ கால்குலேஷன் வந்து ஏ ப்ளஸ் டூ 13, பி ப்ளஸ் சிக்ஸ் பை ஃபோர் 30 ப்ளஸ் 6 36 பை 4 9, C+1/2 ஷோல்டர் 5.5. ஹார்மோல் வந்து B/6 ப்ளஸ் ஆஃப், அதுவும் 5.5. இப்போ கழுத்து அகலம் B/12 2.5. ஃப்ரண்ட் நெக்கு B/8 3.5. கால்குலேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஆன்சருக்கு நம்ம டயக்ராம் போடணும். ஃபஸ்ட்டு ரத்து 9 எடுத்து மடிக்கணும். அவளம் 9. எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் ஏ ஏ ப்ளஸ் டூ 13 எடுத்து முடிக்கணும். பி 9 எடுத்து மடிச்சிட்டோம், ஏ 13 எடுத்து மடிச்சிட்டோம். இப்போ அந்த டயக்ராம் அப்படியே வரையணும். C+1/2 5.5. ஹார்மோல் B/6 அதுவும் 5.5. ஸ்கொயர் பண்ணி ஹார்மோல் வந்து நெக்கு 2.5, ஃப்ரண்ட் நெக்கு B/8 + 1 4.5, பேக் நெக்கு 3.5. ஒரு 1.5 வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு. இங்கே ஒரு 1/2 இன்ச் எடுத்து இப்படியே கிராஸ் பண்ணு. ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் எடுத்து இப்படி கிராஸ் பண்ணு. 1/2 இன்ச் கட் பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணி ஹார்மர் ஷோல்டர் கட் நெக்காகலாம். கொஞ்சம் இது கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கு பேக்னுக்கு லோவாக வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம், இன்னும் கூட அதிகமாக கட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னரில் போடுறது அதனால் லோவாக இருந்தால் தான் நல்லது. ஹார்மோல் 2 மடிக்கு மெலிசா மடிச்சு வச்சுக்கோங்க. மூலம் அதே மாதிரி மடிச்சது
பண்ணணும், கீழே மடித்து வச்சுக்கணும். சின்னதாக ஒரு மடிப்பு, பெருசாக ஒரு மடிப்பு. ஃப்ரண்ட் ஓப்பன் கட் பண்ணிக்கணும், சென்டர் பார்ட். ஓப்பன் கட் பண்ணிட்டு நெக்கு மடிச்சு தைக்கணும், ரெண்டு மடிப்பு. ஷோல்டருக்கு நேராக டாட் பிடிக்கணும், நாலு சைடும் டாட் பிடிக்கணும். டாட் பிடிச்சிட்டு சைடு ஜாயின் பண்ணிக்க. ஒரு 1 இன்ச் தள்ளி ஓப்பன் பீஸ் வைக்கணும். ஒரு 2 இன்ச் அகலாம், இந்த ஓப்பனோட ஒரு 1 இன்ச் அதிகமாக. லெஃப்ட் சைடில் அடியில் வச்சு தைக்கணும்.
சின்னதாக மடித்து இந்த தையல் மேலேயே வச்சு தைக்கணும். ரைட் சைடுக்கு 1.5 இன்ச் கொக்கி வைக்கணும். லெஃப்ட் சைடில் வச்சது லூப்பு, ரைட் சைடில் ஊக்கு. இன்ச்சு பீஸ் வந்து ரைட் சைடில் மேலே வச்சு தைக்கணும், நல்ல பக்கத்தில் சின்னதாக மடித்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பதிவு தையல் அடிக்கணும்.